நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு நக்கீரன் பிரகாஷ் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் ராஜேஷ் சார். கொரோனாவின் தாக்கத்தால் 40 நாள் ஊரடங்குல இருந்துட்டுக்கும், இன்னைக்கு 40வது நாள், மீண்டும் ஒரு மே 17 வரை 2 வார கால ஊரடங்கை நீட்டித்திருக்காங்க. அதே போல தமிழ்நாட்டில் பல தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதனை கருத்து நம்ம வந்து நாளையில இருந்து எப்படி இது பயணிக்க போகுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, கோயம்பேட்டுல இருந்து மிகப்பெரிய ஒரு பரவல், கொரோனா பரவல், அது கோயம்பேடு சந்தையில இருந்து பரவன மாதிரி, கோயம்பேடு அந்த மார்க்கெட்ல இருந்து பரவன மாதிரியான செய்திகள் பெரிய அளவுக்கு வந்துட்டே இருக்குது. சென்னை மட்டும் இல்லாது கிட்டத்தட்ட ஒரு 4 மாவட்டங்களுக்கு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வந்து பயணித்து அங்கிருந்து சென்றவர்கள் மூலமா பரவி இருக்கிறது. தலைநகர் சென்னை கொரோனா பரவலுடைய சாயமா அங்க போய் அங்க ஒரு மூலமா அங்க இருந்து பரவுது பெரிய அளவுக்கு. இது எப்படி சார் அங்க இருந்து பரவறதா பாக்குறீங்க இந்த கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்? அது முதல்ல இந்த கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்னு நீங்க உங்க வாயால சொன்னதுக்கு நன்றி. ஏன்னா இது எடப்பாடி வாயிலையும் விஜயபாஸ்கர் வாயிலையும் தமிழக அரசோட அவங்க அவங்க கிட்ட இருந்து இது வரல. இது வந்து டோட்டல் கம்யூனிட்டி ஸ்ப்ரெட். அதாவது எப்படி வூஹான் வந்து சைனாவுக்கும் உலகத்துக்கும் கொரோனா வைரஸோட தாயகமா இருந்ததோ அது மாதிரி சென்னை வந்து இன்னைக்கு கொரோனா வைரஸோட தாயகமா தமிழகத்துக்கு மாறியிருக்கு. மொத்தம் வந்து ஒரு 600 பேருக்கு மேல கோயம்பேட்டுல இருந்து மட்டும் இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கோயம்பேட்டுல இருந்து இன்ஃபெக்ஷனோட தேரி எப்படி ஆரம்பிச்சதுன்னு டாக்டர்ஸ் சொல்றாங்கன்னா, கோயம்பேடு வந்து வெங்காயம் மார்க்கெட்டுக்காக மகாராஷ்டிராவை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இடம். மகாராஷ்டிரா மாநிலத்துல இருந்து அங்க தானேல இருந்து லாரிகள் வந்து அங்க வரும். அந்த லாரிகள்ல வந்ததுல ஒரு லாரி டிரைவருக்கு கொரோனா இருந்திருக்கு. அவரு வந்து என்ன பண்ணிருக்காரு, நேரா போயிட்டு ஒரு முடி வெட்டுற கடைக்கு போறாரு. முடி வெட்டுற கடைக்கு போயிட்டு அங்க உட்கார்றாரு. அங்க இருக்கக்கூடிய முடி வெட்டுறவருக்கு கொரோனா வருது. அந்த முடி வெட்டுற கடையே வந்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட கடைன்னு சொல்றாங்க. அந்த கடையில வந்து எல்லாரும் முடி வெட்டிப்பாங்க, ஷேவ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு அவருக்கு வருது. அவருக்கு வந்தது தெரியல. அவர் என்ன பண்றாரு, தொடர்ந்து எல்லாருக்கும் ஷேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாடு முழுக்க முடி வெட்டுற கடைகள்ல வந்து மூடப்பட்டப்பவும் கொரோனா அந்த கொரோனாவோட இம்ப்ளிமெண்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. கோயம்பேட்டுல ஒரு முடி வெட்டுற கடை தொடர்ந்து எங்களுக்கு காலை 10 மணி வரை சலூன் கடைகள் திறக்கலான்ற ஒரு அறிவிப்புகள் அந்த 21 நாள் ஊரடங்கு காலகட்டங்கள்ல இருந்தது இல்லை? இருக்கலாம், ஓகே இருந்திருக்கலாம். ஆனா அந்த முடி வெட்டுற கடைகள் கடை மூலமா தான் கொரோனா வந்து அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு பரவுது. வியாபாரிகள் மூலமா பொதுமக்களுக்கும் பரவுது, அங்க வேலை செய்யக்கூடிய மார்க்கெட்ல வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கும் பரவுது. இந்த மார்க்கெட்ல வேலை செஞ்ச ஆட்கள் தான் வந்து இந்த 3-4 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போறாங்க. அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், கடலூர், இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கொண்டு போய் அவங்க பரப்புறாங்க, அவங்க இது பண்றாங்க. இந்த கொரோனாவோட ஹேபிச்சுவல் நேச்சர் என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல ஒருத்தருக்கு வரும், அவர் வந்து குறைந்தபட்சம் மிக குறைந்தபட்சம் 3 பேர், அதிகபட்சம் 400 பேர் கூட பரப்பலாம். மிக குறைந்தபட்சம் 3 பேருக்கு பரப்புவாரு. அந்த 3 பேர் வந்து ஒரு 10 பேருக்கு பரப்புவாங்க. இந்த கொரோனா வந்து ஆரம்பிச்சு ஒரு ஆள் கிட்ட வந்து அது மெச்சூர் ஆகி அந்த சிம்டம்ஸ் எல்லாமே வர்றதுக்கு வந்து 7 நாட்கள் ஆகும். அதுக்கப்புறம் அவரு பரப்பி 3 பேரு இந்த மாதிரி அவங்க 10 பேரு இந்த மாதிரி பரப்புற டைம் பீரியட் வந்து 28 நாட்கள். சோ ஒருத்தருக்கு நோய் அறிகுறி வந்த உடனே அந்த பகுதியை வந்து 28 நாட்கள் வந்து மூடி வைப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த கொரோனாவை கண்ட்ரோல் பண்றதுக்கான டெக்னிக்கா நீங்க சொல்றது வந்து மும்பை தானே பகுதியில இருந்து, அதாவது மகாராஷ்டிரா பகுதியில இருந்து வெங்காயலோடு இறக்குமதி, அதாவது கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு இறக்குமதி பண்ண வந்த டிரைவரின் மூலமா பரவி இருக்கு. அப்படி வச்சுக்கலாமா? அதானே அப்படி அப்படி அப்படிதான் வச்சுக்கலாம். இல்ல இது அரசு தரப்பே அரசு தரப்பே இதை கண்டுபிடிச்சிட்டாங்களா, அப்படிதான் எடுத்திருக்காங்களா, இல்ல நீங்க நக்கிரன் புலனாய்வு பண்ணி எடுத்திருக்கீங்களா சார் இந்த செய்தியை? இல்ல சார், இது வந்து அங்கிருந்து வரக்கு அரசு தரப்புல நம்ம நண்பர்களாக இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து நம்ம கிட்ட சொல்லக்கூடிய தியரி இது. அந்த தியரியில இருந்தா நான் பேசுறேன். அரசு தரப்பு என்ன சொல்லுது இந்த கோயம்பேட்டுல இப்படி வெகு வேகமா பரவுறது? அதுக்கு 2 விதங்கள்ல அரசு காரணமாயிருச்சு. ஒண்ணு வந்து இந்த ஊரடங்கு உத்தரவு வந்து முழு ஊரடங்கு உத்தரவா வந்து 3 நாட்களுக்கு சென்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கான பொருட்கள் வாங்குறதுக்கு வெறும் ஒரு 9 to காலையில மதியம் 1 மணி வரைக்கும்
காலையில 6 மணில இருந்து மாலை வரைக்கும் கூட நீட்டிப்பு பண்ணாங்களா அந்த சமயத்துல? அந்த சமயத்துல பண்ணாங்க. அந்த டைமிங் வந்து எல்லா இடங்களையும் அப்படியே அமைஞ்சது. ரெண்டாவது கோயம்பேடுன்றது வந்து சென்னையோட என்டையர் மார்க்கெட், ஒட்டு மொத்தமா மளிகை பொருள், காய்கறி, பூ எல்லாமே வந்து ஏ டு செட் கிடைக்கக்கூடிய ஒரு இடமா போச்சு. அங்க வந்து ரீட்டைலர்ஸையும் அலோவ் பண்ணாங்க, ஹோல்சேலர்ஸையும் அலோவ் பண்ணாங்க, வெளி மாநில லாரிகளையும் அவங்க அலோவ் பண்ணாங்க. அப்போ ஒட்டு மொத்தமா இந்தியாவே சங்கமிக்கக்கூடிய ஒரு இடமா அது மாதிரி போச்சு. அந்த இடத்துக்குள்ள வந்து ஒரு பெரிய ரஷ் உருவாச்சு அன்னைக்கு அந்த இடத்துல பெரிய ரஷ் உருவாச்சு. அந்த ரஷ்ல வந்து ஏற்கனவே இந்த டைப்ல இன்ஃபெக்ட் ஆகி இருக்கிறவங்க, இந்த லாரி டிரைவரு, சலூன் கிடைக்காரு, அவர் மூலமா இருக்கக்கூடியவங்க எல்லாமே இன்ஃபெக்ட் ஆயிருக்கிறவங்க வந்து அவங்க வந்து சமூக இடைவெளி இல்லாம எந்த விதமான தயாரிப்பு மாஸ்க் போன்ற விஷயங்கள்லாம் இல்லாம அவங்க வந்து நேரடியா வந்ததுனால அவங்க அதை கேரி பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கும் நீங்க வந்து மதிப்பிடக்கூடிய அளவுக்கு இல்ல, அதை தாண்டி பல விஷயங்களுக்கு போயிட்டு இருக்கு. இப்ப கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல சென்னையில கேன்சர் நோயாளிக்கு வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து சிகிச்சை கொடுக்குறாங்க, சிந்தாதிரிப்பட்டி சேர்ந்த கர்ப்பிணி பெண்ணை சிகிச்சை கொடுக்குறாங்க. அந்த பெண்ணு வந்து மரணிக்குது, அந்த குழந்தையும் செத்து போகுது. ஆனா அத அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்த கிட்டத்தட்ட 50 டாக்டர்ஸ், 13 நர்ஸ் இவங்க எல்லாமே அஃபெக்டடா போறாங்க. மயிலாப்பூர்ல ஒரு ஹெல்த் ஒர்க்கர் வந்து முழுக்க அந்த ஏரியா ஃபுல்லா மீனாம்பாள் தோட்டம்ன்றது இது பண்றாங்க. அதே மாதிரி பெரம்பூர்ல வந்து ஒரு சர்ச் நிகழ்ச்சியில பங்கு பெற்றவங்க வந்து அவங்க கம்ப்ளீட்டா இன்ஃபெக்ட் ஆகி தீட்டி தோட்டம்னு சொல்லக்கூடிய ரெண்டு குறுகலான தெருக்கள்ல ஒரு ஏறக்குறைய எல்லா இடங்களுமே பரவி போறாங்க பிரகாஷ். சார், எல்லா இடங்களும் பரவி, ஏன்னா கமிஷனர் ஆபீஸ்ல உளவுத்துறை பிரிவு அலுவலகமே மூடப்பட்டிருக்கிறதெல்லாம் நம்ம வந்து செய்தியா பாத்துட்டு இருக்கோம் சரிங்களா? இல்ல இல்ல, கமிஷனர் ஆபீஸ்ல டிஜிபி ஆபீஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ரூம் 5 பேரு அவங்க அஃபெக்டடு. அந்த மாதிரி உளவுத்துறை எல்லாமே மூடப்பட்டிருக்கு. இது எல்லாமே என்ன, மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் சொல்றாரு, கொரோனா தொற்று வந்து சென்னையில வந்து எந்தவித சிம்டம்ஸும் அதாவது அறிகுறியும் இல்லாம கொரோனா வருது, அந்த மாதிரி பாசிட்டிவ் வருதுன்றாரு. அது எப்படி பார்க்க முடியும்? 98% அப்படி வருதுன்றாரு. கொரோனாவோட நேச்சர் அது. சீனாவில ஊகான்ல பரவன அதே வைரஸ் இங்க பரவல, அதனாலதான் அந்த வைரஸ்க்கு வந்து மருந்து கண்டுபிடிக்க முடியல. அதாவது ஒவ்வொரு மனிதர்கிட்ட போகும்போது அந்த வைரஸ் மாறும், தன்னோட கேரக்டரை மாத்திக்கும். ஒரே கேரக்டரோட அந்த வைரஸ் வந்து இல்ல. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சார்ஸா இருக்கட்டும், மார்க்ஸா இருக்கட்டும், எதுக்குமே வந்து மருந்து கண்டுபிடிக்க முடியலன்றதுக்கு காரணமே வந்து பேசிக் ரீசன் வந்து அந்த வைரஸ் வந்து ஒவ்வொரு மனிதன்கிட்ட மாறும் போகும்போது ஒவ்வொரு விதமான தன்னுடைய குணத்தை மாத்திக்கும். சென்னைக்கு வரும்போது ஊகான் மாதிரி இல்ல, இது வேற மாதிரி இருந்திருக்கு, இதுக்கான சிம்டம்ஸ் அதிகமா தென்படல. இப்போ தொண்டையில வந்த உடனே தொண்டை எரிச்சல், வலி, அதுக்கப்புறம் அது லஞ்சுக்குள்ள போன உடனே மூச்சுரைப்பு, ஆஸ்மா மாதிரி கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸோட இது இல்ல. ஆனா சார்ஸ் இருக்கு, சாரி கோவிட் வந்து இருக்கு, எல்லா இடத்துலயுமே இருக்கு அப்படின்ற நிலவரம் தான். இது வந்து கிட்டத்தட்ட கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டா பரவிச்சு. இப்ப ஏறக்குறைய நிறைய கட்டுப்பாட்டு பகுதியா கொண்டு வந்துட்டாங்க, கண்டெய்ன்மெண்ட் ஜோனா சென்னையில பல பகுதியில் கொண்டு வந்தாங்க. இது குறைய வாய்ப்பு இருக்குங்களா பிரகாஷ்? நீங்க அங்க இருக்கீங்க. அதாவது இது வந்து கேரளாவில வெற்றிகரமா கட்டுப்படுத்திட்டாங்க. அது எப்படி அவங்க பண்ணாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, நோய் எந்த இடத்துல வருதோ அதை கண்டுபிடிச்சு அந்த நோயாளி எந்தெந்த யாரோட தொடர்புடையவனா இருக்கானோ அவங்களுக்கு எல்லாம் சோதனைகள் நடத்தி, ஒரு பெரிய அளவுல சோதனைகள் நடத்தி அந்த இதுவை வந்து கண்டுபிடிச்சு அவங்க வந்து மைனஸ் பண்ணி மைனஸ் பண்ணி மைனஸ் பண்ணி இன்னைக்கு 0 வைரஸ், 2 வைரஸ் அப்படின்ற கண்டிஷனுக்கு அவங்க வந்தாங்க. இப்ப சென்னை கூட நீங்க வந்து எங்க பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களோட ட்ராக் ஹிஸ்டரினா அது கண்டுபிடிக்கணும், அதுக்கான விஷயங்களுக்கு தேடி போகணும் அப்படின்ற அளவுக்கு தமிழக அரசு கிட்ட அந்த மெக்கானிசம் என்பது இல்ல அவங்ககிட்ட இல்ல. இத வந்து எந்த ஸ்டேஜ்ல பண்ணிருக்கணும் அப்படின்னா, இந்த ஊரடங்கு பீரியடு இது வரைக்கும் வந்துருச்சுங்களா, 30 நாட்களுக்கு மேல இந்த பீரியட்ல வந்து அவங்க பண்ணிருக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டா பண்ணிருக்கணும், அதிக சோதனைகள் பண்ணிருக்கணும். ஆரம்பத்துல இருந்து சோதனைகள் விஷயத்துல தமிழக அரசு ரொம்ப ஸ்லோவா தான் இருந்திருக்கு. இன்னைக்கும் வந்து 10,000 சோதனை பண்ணோம், இது பண்ணோம், அது பண்ணோம்ன்றது வந்து இப்போ கொஞ்சம் டூ லேட் மாதிரி தோணுது. இன்னைக்கு வந்து அது கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்ன்ற லெவலுக்கு இது எடுத்துச்சு. கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்ன்றதே இவங்க ஏத்துக்கவே இல்லை.
கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டுக்கு எப்பவோ போயிடுச்சு. கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்ன்ற விஷயம் ஒன்னு இருக்கு, கிளஸ்டர் ஸ்ப்ரெட்னு ஒண்ணு இருக்கு. கிளஸ்டர்னா இப்ப கோயம்பேடு கிளஸ்டரு, மாம்பலம் கிளஸ்டரு, சத்யம் டிவி கிளஸ்டரு, அந்த தப்லிக் ஜமாத் கிளஸ்டரு, இந்த மாதிரி ஒவ்வொரு கிளஸ்டர் வழியா தான் முதல்ல ஃபார்ம் ஆகும் இந்த கம்யூனிட்டி ஸ்ப்ரெட். அந்த கிளஸ்டர் ஸ்ப்ரெட் எக்ஸ்டென்ஷனா கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டுக்கு இது போயிடுச்சு அப்படின் போது ரொம்ப வேகமா இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். உதாரணத்துக்கு ராதாகிருஷ்ணன் மிக சிறந்த ஆபீசர், அவர் வந்து சுனாமியில வேலை செஞ்சவர், தேசிய பேரிடர் டைம் நேரங்கள்ல வேலை செஞ்சவர், அவர் வந்து சிறப்பு அதிகாரியா இப்ப போடுறாங்கன்னா இப்போ நிலவரம் சுனாமி அதை அது போன்ற ஒரு தேசிய பேரிடர் நிலவரத்தை நோக்கி சென்னை போயிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த ஸ்பீடு வந்து இதை வந்து முன்கூட்டியே எடுத்துக்கணும். ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆட்கள் தான் வந்து சுகாதாரத்துறை செயலாளராகவே போட்டு இந்த விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போய் இது பண்ணாங்கன்னா, ராதாகிருஷ்ணனை எதுக்கு போட்டாங்கன்னா தர்மபுரிக்கும் கிருஷ்ணகிரிக்கு இடையில எல்லைகளை பாதுகாக்கிற வேலையை மட்டும்தான் ராதாகிருஷ்ணன் முதல்ல கொடுத்தாங்க. பீலா ராஜேஷை கொண்டு வந்து போட்டாங்க. அது இவங்களுடைய விஜயபாஸ்கருக்கு எடப்பாடிக்கு நடந்த முரண்பாடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த ராபிட் டெஸ்ட் கிட் வாங்கினதுல நடந்த முரண்பாடு, இந்த மாதிரி நிறைய விஷயம். இத வந்து ஜனவரி மாசமே ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க கேரளா. அவங்க ரொம்ப ப்ரிப்பேர்டா இருந்து முன்கூட்டியே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே வந்து அந்த ஸ்பீடை விடாம டெஸ்டிங்க மெயின்டைன் பண்ணதுனால கேரளால வர முடிஞ்சது. தமிழ்நாட்டுக்குள்ள வரல, வர முடியல, எதுவுமே வர முடியல. அதே மாதிரி ஊரடங்கு உத்தரவுகளை அனௌன்ஸ் பண்ணும் போதும் அதுக்கான முன் தயாரிப்பு வேலைகளை வந்து பண்றாங்க. உதாரணத்துக்கு ஒரிசா அரசாங்கம், அவங்க வந்து முன் தயாரிப்பு வேலைகளை ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஊரடங்கு விஷயத்துக்கு வராங்க. இவங்க நினைச்சா ஊரடங்கு, அதுக்குள்ள ஒரு முழு ஊரடங்கு. நேற்று ஈவினிங் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் கலெக்டர் அவரா ஒரு ஊரடங்கு, எங்க எது நடக்குதுன்னே தெரியல. ஃபுல்லா வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட். இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடரா சென்னை நகரை உலுக்கிட்டு இருக்கு. பாக்கலாம் சார் என்ன நடக்குது அப்படின்றத. நடவடிக்கைகள் இப்ப ரொம்ப கண்டெய்ன்மெண்ட் ஜோன் எல்லாம் ரொம்ப பகுதி வாரியா பிரிச்சு எல்லாம் தெருக்களுக்கெல்லாம் வந்து ஒரு கண்டெய்ன்மெண்ட் ஜோன் கொடுத்துருக்காங்க சென்னையில. இது அது எல்லா எல்லா இடத்துலயும் சார், டெல்லியில ஒரு 300 கண்டெய்ன்மெண்ட் ஜோன் இருக்கு, கேரளாவில இன்னைக்கும் கண்டெய்ன்மெண்ட் ஜோன் இருக்கு, அவங்க புதுசு புதுசா கண்டெய்ன்மெண்ட் ஜோன் பசியும் பட்டினியால மக்கள் சாவுற அளவுக்கு கண்டிஷன்ஸ் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுவே வந்து பல விஷயங்களை வந்து இது பண்ண இவங்களோட திறமையின்மை காரணமா தான் இந்த ஊரடங்குனால மட்டும் இது நடக்காது. ஊரடங்குல பெரும்பாலான தளர்வுகள் நம்ம கொடுத்துருக்கிறதா தான் நம்ம பாக்குறோம். அது எந்த அளவுக்கு செயல்பாட்டுக்கு வரப்போகுதுன்றது நாளையில இருந்து நமக்கு தெரிய வந்துடும். ஆனா கோயம்பேட்டுல எப்படி பரவச்சுன்ற தகவலை திரு பிரகாஷ் அவர்கள் கொடுத்துருக்கீங்கன்னா நக்ரன் பிரகாஷ் அவர்களுக்கு நன்றி. இணைப்பில் வந்து தகவல் கொடுத்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.